வணக்கம் நான் நாராயணன் இனியோட கமாடிட்டி மார்க்கெட் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்க போகிறோம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்னென்ன லெவலில் ஷார்ட் போகலாம் எந்தெந்த லெவலில் லாங் போகலான்றதை பார்க்கலாம் இனியோட மார்க்கெட் ஒரு ஸ்லைட் வீக் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னைக்கு டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு கோல்டு சில்வர் ஒரு மிக்சர் ட்ரெண்டில் இருக்குது கோல்டு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மேலே பாசிட்டிவ் ஆகும் சில்வர் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுன்லையும் இருக்குது மற்ற எல்லா ஸ்கிரிப்டுமே நீங்கள் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்டர்டே லெவல்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முடிந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது அலைஸ் ப்ளூவில் என்னோடய ரெஃபரல் மூலிமா நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கான லிங்க் இருக்குது இந்த ரெண்டு லிங்க் மூலிமாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங் ஏழு முப்பதுக்கு நடக்க போகிற வெபினார் ட்ரைனிங் செஷன் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க் மூலிமாவும் நீங்கள் என்னோடய செஷன் லைவ் செஷன் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ஸோ அமெரிக்காவோட குரூடாயில் லெவல் பேஸ் பண்ணி நம்ம எம்சிஎக்ஸ்எலில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் குரூட் ஆயிலில் யூஸ் பண்ணலாம் அமெரிக்காவோட லெவல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் இங்கே பார்க்க முடியுது முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது டாலர் அதாவது நேற்று ஈவினிங் வந்த லோ ஸோ இந்த லோக்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் நாற்பது நாற்பது புள்ளி எட்டு டாலருக்கு மேலே அதாவது நேற்று க்ளோஸிங்க்கு அப்புறம் இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கில் நாற்பது புள்ளி எட்டு டாலருக்கு ஒரு ஹை வந்திருக்கு அந்த லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அகைன் பயங்க அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒம்பது செப்டம்பர் சிபி கன்சூமர் கான்ஃபிடென்ஸ் ஈவினிங் ஏழு முப்பதுக்கு ஸோ இது ஒரு ஸ்லைட் இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது குளோபல் கமோடி ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கலாம் கோல்டு சில்வர் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் கோல்டு வந்து ஃப்ளாட் டூ பாசிட்டிவ் சில்வர் ஃப்ளாட் டூ நெகட்டிவ் குரூட் ஆயில் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்றைக்கி அமெரிக்காவிலையும் யூகேலேயும் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு நேச்சுரல் கேஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டவுன் மெட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டு வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இதை தவிர மற்ற எல்லா மெட்டலுமே பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கிட்டே டவுனில் இருக்குது ஸோ மெட்டல்ஸ் வந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம் குரூடாயில் வந்து க்ரூட் ஆயில் நேச்சுரல் காஸ் வீக்காக இருக்குது பட் கோல்டு சில்வர் ஒரு க்ளியர் டைரக்ஷன் இல்லாதனால மார்னிங் செஷன் இப்போது நம்ம மார்னிங்கில் அவாய்ட் பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் பொறுத்த வரைக்கும் கோல்டு ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி இருபது முக்கியமாக ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல் நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த லெவலுக்கு பிலோ ஃபால் ஆகும்போது ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்றைக்கி மார்னிங் போன ஹை ஐம்பதாயிரத்தி முந்நூறு அந்த லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது அகைன் பையிங் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஐம்பதாயிரத்தி முன்னூறுக்கு மேலே ட்ரெண்டு பையிங் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது சில்வர் இன்றைக்கு மார்னிங் ஒரு ஸ்மால் அப் ஓப்பனிங் இருந்தோம் நேற்றியோட க்ளோஸிங்களை விட இன்றைக்கி ஃபாலாய் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல் இந்த லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நியூட்ரல் நியூட்ரல் டூ பாசிட்டிவில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஐம்பத்தி ஒம்போது ஐநூறுக்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது ட்ரெண்டு வீக்காக வாய்ப்பு இருக்குது அதே போல் பையிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்னிங் போன ஹை நியர்லி அரவுண்ட் அறுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது கிட்ட ஒரு ஹை போயிருக்கு அந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டுமே அகைன் பையிங் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குரூடாயில் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தாலும் நேற்றியோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு நேரில் நேரலை போட்டே நடந்துட்டுருக்கு மூவாயிரத்தி அஞ்சுக்கு மேலே ட்ரெண்டு பயம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இருக்குது அதே போல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிலோ ஃபாலோ ஆகும்போது ட்ரெண்டு வீக்காக வாய்ப்பு இருக்குது அலுமினியம் ஒரு சைட் சைட்வேஸ் ட்ரெண்ட் நூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது சப்போர்ட் லெவல் முதல் சப்போர்ட் ரெண்டாவது சப்போர்ட் நேற்று ஈவினிங் வந்தாலும் நாற்பத்தி மூணு எழுபது ஸோ இப்போ மார்னிங் நூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது நாற்பத்தி மூணு எழுபது நூற்றி நாற்பத்தி மூணு எழுபது இந்த ரெண்டு லெவல் ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல் நூற்றி நாற்பத்தஞ்சு ஐம்பது ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவலுக்கு மேலே போகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது லெட் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி நேற்றியோட டே ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக போயிருந்தது நூற்றி நாற்பத்தெட்டுக்கு மேலே லெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது காப்பர் நேற்று ஈவினிங் மார்க்கெட் அதாவது மதியத்திலருந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு ஒரு பெரிய வாலெட்டில் நேற்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்னுலேருந்து ஐநூற்றி பதினேழு வரைக்கும் இறங்கியிருந்த மார்க்கெட் மூணு மணிக்கு ஐநூற்றி பதினேழு வந்திருந்தது அதே போல் நைட் ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கிட்ட ஒரு ஹை போயிருந்தது ஒரு வாலடைல் செஷன் இருந்தாலும் க்ளோஸிங்கில் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு ஐநூற்றி பதினேழு இன்றைக்கி ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல் ஸோ காப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் ஆகிறதுக்கான லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினேழு போல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நேற்றியோட டே ஹை ஐநூற்றி இருபத்தி மூணுக்கு மேலே போனால் மட்டுமே அகைன் பயங்க அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிக்கல் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா தொடர்ந்து இன்னும் வீக்காக வாய்ப்பு இருக்குது நேத்தியோட டே லோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஓப்பனிங் ஒரு டவுன் ஓப்பனிங் ஆயிரத்தி ஐம்பதுலேருந்து ஓப்பன் ஆகி ஒரு கண்டினியூஸ் ஒரு அப்ட்ரெண்ட் ட்ரெண்ட் நியர்லி ஆயிரத்தி எழுபது வரைக்கும் ஒரு ஹை போயிருந்தது நேத்தியோட டே ஹை இன்றைக்கி ஓப்பன் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் பட் இப்போ டே லோக்கு பிலோ ஃபால் ஆயிருக்கு ஸோ நிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் செஷன் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த லெவலுக்கு பிலோ போச்சுன்னா ஷார்ட் போகலாம் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது ட்ரெண்ட் நியூஸ் நூற்றலாக இருக்க வாய்ப்பிருக்கு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே ட்ரெண்ட் புல்லிஷா இருக்க வாய்ப்பு நேற்று ஈவினிங் ஜிங்க் வந்து ஒரு கன்சல்டேஷன் நைட் ஏழு மணிக்கு டே ஹைக்கு டே ட்ரேட் நடந்துகிட்டு இருந்தாலும் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு மேலே பயங்க அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐம்பதுக்கு பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் நூற்றி தொண்ணூறு ஐம்பது நூற்றி எண்பத்தொம்பது ஐம்பது இந்த ரெண்டு லெவல் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் அகைன் நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு மேலே போனால் மட்டுமே ஜிங்க் பயங்க அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நேச்சுரல் கேஸ் இரநூத்தி ஒரு ரூபா நேற்று ஈவினிங் ஏழு மணி போல் ட்ரேட் நடந்துகிட்டு இருந்தது இரநூத்தி எட்டு வரைக்கும் அரவுண்டு எட்டு முப்பது அதாவது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இரநூறுவாலருந்து இரநூத்தி எட்டு ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது பட் க்ளோசிங் அரௌண்டு அந்த இன்க்ரீஸான வேல்யூவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட ட்ராப் ஆகி க்ளோஸ் ஆகிருந்தது நேத்தியோட க்ளோசிங்லருந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தாலும் தொடர்ந்து வீக்காக நேச்சுரல் கேஸ் பார்க்க முடியுது ஸோ இன்னியோட குருஷியல் சப்போர்ட் லெவல் இரநூறுவா இரநூறுவாக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டு ஸ்டேபிளாக இருக்கும் நியூட்ரல் ட்ரெண்டில் கன்டினியூவாக வாய்ப்பிருக்கு அதே போல் இரநூத்தி எட்டுக்கு மேலே போனால் மட்டுமே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும் ஸோ இரநூத்தி எட்டுக்கும் இரநூறுக்கும் பிட்வீனில் ஒரு வாலட்டிலிட்டி ஒரு க்ளியர் டைரக்ஷன் இல்லாமல் ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்